அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் எனக்கான ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். நான் ஒளிஞ்சிருக்குந்தேன் புதுக்கோட்டை பக்கத்தில் கீரனூர்னு ஒரு ஊர். அதில் நண்பர் கிள்ளிவளவன் அவருடைய வீட்டிலே தங்கியிருந்தேன். ஃபோன் செய்வதற்காக இன்னொரு நண்பர் அசரப்பு அவருடைய வீட்டுக்கு இரவு நேரத்தில் நாங்கள் வருவது வழக்கம். ஒரு 6-7 பேர் தங்கியிருக்கிறோம். அப்போ பாபா அந்த ஃபோனுக்கு பேசுகிறாரு. ரங்கால் புக் பண்ணி தனபால் வீட்டிலேருந்து ஒரு 8 மணி இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, ஃபெலிக்ஸ் பேசினார், உன் மீது உள்ள வழக்குகளில் ஒன்றோ ரெண்டோ பெயில் கிடச்சிருக்குது, முன்ஜாமீன் கிடச்சிருக்கு, வக்கீல்கிட்ட பேசிட்டு எனக்கு பேசுன்னு தனபால் வீட்டு நம்பர்லேருந்து நான் பேசுகிறேன்னு நம்பர் கொடுக்குறாரு. நான் அந்த ஃபோன்லேருந்து மறுபடியும் சென்னைக்கு வக்கீல் வீட்டுக்கு ட்ரங்கால் புக் பண்ணுறேன். நீண்ட நேரமாக கிடைக்கல. ஒரு 30-35 நிமிடம் கழித்து ட்ரங்கால் கிடைக்குது கால். ஃபோன் பண்ணால் வழக்கறிஞருடைய மனைவி எடுக்கிறாங்க. எடுத்து அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து பதில் சொல்கிறாங்க, பாபாவை யாரோ வெட்டி கொண்டுட்டாங்களா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கும் என்னோட சுற்றி இருந்தவங்களுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி என்னுடைய வாழ்நாளில் அதற்கப்புறம் எங்கேயாச்சும் ஏற்பட்டிருக்குமானா, இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா ஒரு மிக நேசித்த ஒரு தலைவர், மிக நெருக்கமாக இருந்த தலைவர், அவரை வைத்து இந்த சமூகத்தினுடைய போக்கை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்பி சில வேலைகளை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி காதில் எப்படி விழுந்திருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அந்த அம்மா எழுதுனா எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ தானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினார், அப்படி திடீர்னு எப்படி இறந்தார், எனக்கு ஒன்றும் புரிகிற மாதிரி இல்லை. அப்போ ஃபோனை வச்சவுடனே ஒரு 2 நிமிடங்களில் பழனிபாபா தங்கியிருந்த வீட்டிலேருந்து வெங்கடேசன்கிற திவான் எனக்கு அந்த நம்பருக்கு ஃபோனுக்கு வர்றாரு. நான் என்ன, நான் அந்த நம்பரில் தான் வந்து இரவு நேரத்தில் பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரகசியமான ஒரு இடம் அது. அப்போ அந்த நம்பருக்கு திவான் வர்றாரு, வந்து பாபா வெட்டி போனுட்டாங்கன்னு ஒன்று தான் எங்களுக்கு அந்த உண்மையை வந்து எங்களுக்கு உரைச்சிச்சு உண்மை அப்படின்னு சொல்லி. அதற்கு பின்னாலே நள்ளிரவில் இங்கேருந்து இப்போ பெரிய போக்குவரத்து சாதனங்கள்லாம் இல்லை அந்த நேரத்தில். 97 ஆரம்பத்தில் ஒரு வண்டியை பிடிச்சிக்கிட்டு, ஸ்டாண்டர்டு வேன்னு நினைக்கிறேன், ஒரு வேனை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் கீரனூர்லேருந்து பழனிக்கு போகிறோம். பழனியிலேருந்து பொள்ளாச்சிக்கு கிளம்புறேன்னா அங்கே தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு